இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சீரிஸ். இதுல இன்னைக்கு ஒரு எபிசோட் பத்தி பார்க்கலாம். கண்ணாடி முன்னாடி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கேண்டில வச்சு ஸ்கேரி மேரி ஸ்கேரி மேரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம்தான் அப்படி கூப்பிட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு புரியுது. ஸ்கேரி மேரி அவளை தூக்கிட்டு தன்னோட உலகத்துல கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிச்சு வர்றாங்க? அப்படி அந்த பேயி கண்ணாடி பின்னாடி நின்று இப்படி பொண்ணுங்களை தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங் சொல்ற கதை தான் ஸ்கேரி மேரி. ஒரு பெரிய வீட்ல ஒரு ரூம்ல இருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரூம்ல மூணு பொண்ணுங்க ரெண்டு பசங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ங்க தான். இதுல கேமராவோட இருக்கிற இந்த பொண்ணு பேரு ஹேனா. போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எடுத்த போட்டோவெல்லாம் கண்ணாடியில ஒட்டி வச்சிருப்பா. முகம் பார்க்க கொஞ்சமா தான் இடம் விட்டு வச்சிருப்பா. பேசி பேசி போர் அடிச்சதால பின்னாடி இருக்கிற லேக்குக்கு போலான்னு ஏரிக்கு கூப்பிடுறான். இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. ஹீரோ இல்லையா, சோ ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. டெய்லர்னு இன்னொரு பையன் கொஞ்சம் ஹாரரா நம்ம விளையாடலன்னு ஒரு கேம பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஹவுஸ்ல ரொம்பவே அழகா இருந்த ஒரு பொண்ணு. அவளோட பேரு மேரி. 24 மணி நேரமும் கண்ணாடி முன்னாலேயே நின்று தன்னை அழகுபடுத்திக்கிட்டே இருப்பா. தன்னை மறந்து கண்ணாடியில பாத்துட்டு இருக்கிற டைம் அங்க ஏற்படுற தீ விபத்துல அவளோட முகம் கருகி செத்து போயிடுறா. கண்ணாடி முன்னாடி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கேண்டில வச்சு ஸ்கேரி மேரி ஸ்கேரி மேரின்னு கூப்பிட்டா அவ கண்டிப்பா வருவா. சோ இப்ப நாம அவளை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டெய்லர் முடிக்கிறான். பட் அந்த டைம் ஹேனாவோட அம்மா வெளியே போறதால பசங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. மீதி இருக்கிற மூணு பொண்ணுங்க பாத்ரூம் கண்ணாடியில இத நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஹேனாவை கூப்பிட சொல்றாங்க. அவளும் அதே மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கேண்டில வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஸ்கேரி மேரின்னு கூப்பிட்டு பாக்குறா. மத்த ரெண்டு பேரும் இல்லைன்னு இப்ப தெரிஞ்ச உடனே ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கதவை திறக்கும் போது அங்க ஒரு பேய் நிக்குது. பேய் நின்னதா ஹீரோயின் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. மறைஞ்சு நின்ன ரெண்டு பொண்ணுங்களும் பேன்னு பயமுறுத்துறாங்க. அப்ப அந்த பேயி ஹீரோயின் முடிய அப்படியே தடவி கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட் டே லேக் பக்கத்துல ரொம்ப திங்கிங்ல இருக்கிற ஹேனா அங்க வர்ற எரிக்கிட்ட அந்த ஸ்கேரி மேரி பாவம் முகம் ரொம்ப எரிஞ்சு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா அப்படின்னு என்னமோ இவளுக்கே நடந்த மாதிரி அவ பேசுவா. எரிக்கிட்ட வீட்டுல நிறைய வேலை கிடக்குது, உன் கூட வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரே குடுகுடுன்னு கண்ணாடி முன்னாடி நின்னு அழகா ரசிச்சுட்டு போகும்போது அப்படியே ஒரு உருவம் கண்ணாடியில தெரியுதுங்க. எரிக்கு வந்து டெய்லர் கிட்ட ஹேனா ஸ்கேரி மேரி பத்தி பேசினதை சொன்ன உடனே வடமச்சி அவளை நம்ம பயமுறுத்தலாம் அப்படின்னு டெய்லர் கிளம்புறான். பட் எரிக் வேணான்னு தடுத்துடுறான். அம்புட்டு லவ் ஹீரோயின் இப்ப குளிச்சுட்டு வெளியே வரும்போது யூ ஆர் சோ பியூட்டிஃபுல்னு அந்த பேய் கண்ணாடியில எழுதுறத கூட ஹீரோயின் கவனிக்க மாட்டாங்க. கண்ணாடியில ஒட்டிருக்கிற போட்டோவெல்லாம் இப்ப ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம் உள்ள அவங்க அம்மா வர்றாங்க. உள்ள வந்த அம்மா வீட்டு வேலை அப்படியே கிடக்கு போய் பண்ணுன்னு சொல்றத கூட காதல வாங்காத மாதிரி கண்ணாடிய வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் அவங்க அம்மா வேலையை பத்தி சொன்ன உடனே ஹீரோயின் வீட கிளீன் பண்ண போயிடுறாங்க. கிளீன் பண்ணும்போது எம்மன்னு போட்ட ஒரு பழங்கால சீப்பு அங்க கிடக்குது. அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மியூசிக் கேக்குது. அந்த டைம் என்னடா வேக்கம் கிளீனர் சத்தமே கேட்கலையேன்னு அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது ஹேனா அங்க இருக்க மாட்டாங்க. கண்ணாடியிலையும் பெருசா கீறல் விட்டுருக்கோம். வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் கையில நிறைய மேக்கப் திங்ஸோட போறத பார்த்து எரி கூப்பிட்டு பேசுறான். அப்ப கண்ணாடி பின்னாடி எரிஞ்சு போன முகத்தோட இருக்கிற மேரிய அழகுபடுத்ததான் இந்த மேக்கப் திங்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த சீப்பையும் காமிக்கிறாங்க. உடனே ஹீரோ நேர டெய்லர் கிட்ட போய் சீப்ப போட்டது நீ தானே அப்படின்னு அவனை கும்மு கும்முன்னு கும்முறான். அவன் நான் இல்ல அதை பண்ணவே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். ரூமுக்கு வர்ற அம்மா கிட்ட ஹேனா சீப்பை எடுத்து மறைச்சு வச்சிடுறாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அம்மா கிட்ட சொல்லுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹேனா இப்ப கண்ணாடி முன்னாடி கேண்டில பத்த வச்சு மேரி நான் பேசுறது உனக்கு கேக்குதா, நீ உனக்காக என்ன அழகுபடுத்த நினைக்கிற அப்படின்னு பேசும்போது கண்ணாடிக்கு அந்த பக்கம் அந்த பேயும் மாஸ்க் போட்டுட்டு இன்னும் ஒரு நாலு பேரும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீப் எடுத்து அப்படியே தலை வர ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. கீழே படுத்திருக்கிற அம்மாவுக்கு படால்னு சத்தம் கேக்குது. ஹீரோயினை அந்த நாலு உருவம் இப்ப தர தரன்னு கண்ணாடிக்குள்ள இழுத்துட்டு போகுது. வந்து பாக்குற அம்மாவுக்கு உடஞ்ச கண்ணாடியும் கேண்டில் மட்டும்தான் தெரியுது. வேற ஒரு ரூம்ல மயக்கத்துல இருக்கிற ஹேனா இப்ப அவங்க எழுப்பி பார்த்தா அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தெரியுது. கண்ணாடி வழியா அவளால அவங்க அம்மாவை பார்க்க முடியுது. பட் அம்மாவால இவளை பார்க்க முடியல. எவ்வளவு கத்தினாலும் அவங்களுக்கும் கேட்கல. ஹேனாவுக்கு முகமுடி போட்ட ஒரு உருவம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கத்தாம இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. எரிக்கையும் அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு உள்ள இருக்கிற ஹேனா இப்ப கத்திக்கிட்டே இருக்கிறாங்க.
எரிக் அங்க இருக்கிற அந்த பழங்கால சீப்பையும் உடைஞ்சு போன ஒரு கண்ணாடி துண்டை தூக்கிக்கிட்டு டெய்லரை போய் மீட் பண்றான். பட் டெய்லர் இதுல என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹேனா கிட்ட இப்போ முகமூடி போட்ட பொண்ணு 4 மாஸ்க் காமிச்சு ஒன்ன செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. பட் ஹேனா முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட மாஸ்க கழட்டி பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஏன்னா முகத்துல மூக்க காணும் முழிய காணும் முழுக்கணும் மொட்டையா இருக்குது. மாஸ்க் போடு, போட்டாதான் மேரி அம்மாவை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு போயிடுது. வரமாட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒன்னா கூடி போலீஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொன்னாலும் எரி கேட்க மாட்டேங்கிறான். இப்ப அந்த பக்கம் பியானோ வாசிச்சிட்டு இருக்கிற மாதிரி மேரிய காமிக்கிறாங்க. பெட்டிக்குள்ள இருக்க மாஸ்க மாட்டிக்கிட்டு அழகா மாறி மத்த 4 முகமூடி போட்ட பொண்ணுங்க கிட்ட ஒரு பையன் என் கூட டான்ஸ் ஆட என்ன தேடி வந்தானா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே கதறி கதறி அழுறாங்க. உடனே அந்த கண்ணீரை ஜக்கல கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. திரும்பவும் இன்னொரு மாஸ்க், அதே கேள்வி அதே பதில். பட் இப்ப அழல ரொம்ப ஆவேசமா கத்திட்டு பியானோ வாசிக்கிறாங்க. இந்த கண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி லேக்ல ஊத்துறதா ஹேனா பாக்குறாங்க. இந்த பக்கம் லேக் ஓரமா உடஞ்ச கண்ணாடி கேண்டில் செட்டை போட இப்ப எரிக்கி இருக்கிறான். மேரி மேரின்னு 3 தடவை கூப்பிடுறான். ஹேனா நீ உள்ள இருக்கியா அப்படின்னு சீப்பை வச்சு வாரிக்கிட்டே கேட்கும் போது ஹேனாவோட முகம் டக்குன்னு கண்ணாடியில வந்துட்டு பட்டுன்னு கண்ணாடி உடையுது. முகமூடி போட்டவங்க இப்ப ஹேனாவை மேரி கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. எரிக்கும் இப்ப மேரியோட உலகத்துக்குள்ள வந்துடுறான். ஹேனாவுக்கான முகமுடிய நானே செலக்ட் பண்றேன்னு மேரி சொன்ன உடனே ஹேனா ரொம்ப கோவத்துல கத்திடுறாங்க. பியானோவை இப்ப ஹை பிச்சுல வாசிக்க வாசிக்க இப்ப ஹேனாவோட முகத்திலையும் முகமுடி. ஹேனாவை தேடி எரிக் அந்த ரூமுக்கு வரும்போது ஹேனாவை தவிர வேற யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. மாஸ்க ரிமூவ் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு ஹேனாவை புடிச்சிட்டு கிளம்புறான். நீ எனக்காக வந்தியா அப்படின்னு கேட்ட உடனே எரிக் ஆமான்னு சொல்றான். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு கேண்டில் உள்ள நெருப்பு தான் காரணம். இங்கிருந்து போகணும்னு அவ கண்ணீர்ல உருவான லேக் மூலமா தான் போனோம். இதெல்லாம் அந்த முகமூடி போட்ட பொண்ணுங்க தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்றா. சரி வா, நாம அந்த கண்ணீர் லேக்ல குதிச்சு தப்பிச்சு போயிடலான்னு எரிக் சொல்றான். ஆனா அவா நீ என்னோட அழகான முகத்துக்காக தான் வந்தேன்னு சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றா. இதை கேட்ட உடனே எரிக்கு டவுட் வந்துருது. நீ ஹேனாவே இல்ல அப்படின்னு அவள் அந்த கண்ணாடி பக்கம் திருப்புறான். அவ உடனே எரிஞ்சு போன மூஞ்சியோட இருக்கிற மேரியா மாறிடுறா. இது பத்தாதுன்னு எல்லா முகமூடி லேடியும் அவனை வளைச்சி நீ எனக்காகத்தான் வந்தேன்னு சொல்லு, நீ எனக்காகத்தான் வந்தேன்னு சொல்லு அப்படின்னு அவனை பிக்குதுங்க. அப்படி சொன்னாதான் இவங்களாலேயே இங்கிருந்து போக முடியும். அந்த டைம் ஹேனாவோட சத்தம் ஒரு பெட்டியில இருந்து வருது. அந்த பெட்டியை திறந்து அவளை தூக்கிட்டு போகும்போது அந்த மேரி கூலா பியானோ வாசிக்கிட்டு அவ மூஞ்சி எனக்கு தேவையே இல்ல, அவளை நீயே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கண்ணீர் ஏறி வழியா நெஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. இதை மெமரபிளா வைக்க ஒரு போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். அதை கண்ணாடியிலையும் ஹீரோ ஒட்டி வச்சுக்கிறாரு. ஒரு சத்தம் கேட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா மேரி நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துறா. இதோட இந்த கதை முடியுது. வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்களுக்கு. உங்களுக்கே